செங்கல்பட்டு பகுதியை சேர்ந்தவர்தான் ஹரிகிருஷ்ணன். இவர் குடும்பத்துடன் உறவினரின் திருமண நிகழ்ச்சிக்கு ஓசூர் சென்றிருந்தார். பின்னர் மீண்டும் அரசு பஸ்ஸில் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தார். ஹரிகிருஷ்ணனின் மகள் சுமார் 5 பவுன் நகையை தன்னுடன் கைப்பையில் வைத்திருந்தார். அப்போது அறிமுகம் இல்லாத 3 பேர்கள் அருகில் வந்து நின்று பேசிக் கொண்டு வந்துள்ளனர். பஸ் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே நெக்குந்தி சுங்கச்சாவடி வந்தபோது உடன் நின்றிருந்த 3 பெண்களும் சுங்கச்சாவடியில் இறங்கினார்கள். அப்போது ஹரிகிருஷ்ணனின் மகள் நகை வைத்திருந்த கைப்பையை திறந்த நிலையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனே பையை சோதனை செய்ததில் அதில் வைத்திருந்த நகையை காணவில்லை. இதனைத் தொடர்ந்து அவர் பஸ்ஸில் இருந்து இறங்கிய பெண்கள் நகையை திருடியதாக கூறி கூச்சலும் விட்டார். உடனே சுங்கச்சாவடி ஊழியர்கள் பஸ்ஸில் இருந்து இறங்கிய 3 பெண்களை மடக்கி பிடித்து சுங்கச்சாவடி பகுதியில் உள்ள புறக்காவல் நிலையத்தில் பணியில் இருந்த போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அப்போது 3 பெண்களும் போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயன்றனர். அவர்களை போலீசார் மடக்கி பிடிக்கும் போது பெண் போலீஸான கல்பனாவுக்கு கையில் லேசான காயமும் ஏற்பட்டது. இதை பற்றி தகவல் அறிந்ததும் அம்பலூர் போலீசார் விரைந்து சென்று பிடிப்பட்ட 3 பெண்களையும் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில் அவர்கள் திருவள்ளூர் பகுதியைச் சேர்ந்த காவியா 30, பாரதி 28, சுனிதா 34 என்பதும் தெரிய வந்தது. மேலும் பஸ்ஸில் திருடிய நகையை கைப்பற்றினர். மேலும் வழக்கு பதிவு செய்து 3 பேரையுமே கைது செய்து விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்.